வணக்கம். ஜெம் துளிகள். மன்னார்குடியில் கணக்கெடுப்பு செய்து அவரவர் திறமைக்கு ஏற்ப வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் டி ஆர் பி ராஜா கூறியுள்ளார். மன்னார்குடியில் புதிய ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்குரிய பணி ஆணையம் அண்மையில் வழங்கப்பட்டது. புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கான பணிகள் அடுத்த மாதம் துவங்க உள்ள நிலையில் பேருந்து நிலையத்தில் இயங்கி வருகின்ற கட்டிடங்களை காலி செய்வது தொடர்பாக வர்த்தகர்கள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் வணிகர் நல சங்கங்களின் பேரமைப்பின் மாநில துணைத் தலைவர் ஞானசேகரன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் டி ஆர் பி ராஜா கலந்து கொண்டு பேசுகையில், ஜனவரி மாதம் முதல் தொகுதியில் உள்ள ஒவ்வொரு வீடுகளுக்கும் நேரில் சென்று முறையாக கணக்கெடுப்பு நடத்தி அவர்களுக்கு உரிய வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தரப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். கணக்கெடுப்பு நடத்திருக்கோம். யாருக்கு எங்க என்ன வேலை என்ன திறமை, ஏன்னா எதுவுமே டேட்டா பேஸ் கிடையாது. நம்ம ஊர்ல ஒரு இடத்துல தள்ளி யாருக்கு யாருக்கா என்ன யாருக்கு என்ன தேவைன்ற அந்த டேட்டா பேஸ் எதுவுமே இல்லவில்லை. அந்த டேட்டா பேஸ் எடுத்து முதல்ல அவர்களுக்கு பணிகள் நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாக்குறதுக்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். வேலை வாய்ப்புகள் அதிகமாக நிச்சயமாக வருமானம் வரப்போவது உங்களுக்கு தான். முதல்ல வர்த்தகர்களாகிய உங்களுக்கு தான் அந்த வருமானம் பெருகும். சிதம்பரம் அருகே இளைஞர் ஒருவரும் அரசு பேருந்து ஓட்டுநரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. சிதம்பரம் விழுப்புரம் கோட்ட அரசு பணிமனைக்கு உட்பட்ட பேருந்து ஒன்று நேற்று இரவு புதுச்சேரியில் இருந்து சிதம்பரம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்நிலையில் சிதம்பரம் நல்லூர் கிராமம் அருகே சென்ற போது பின்னால் இரண்டு இருசக்கர வாகனத்தில் வந்த மூன்று பேர் இருசக்கர வாகனத்திற்கு வழிவிடவில்லை என குடிபோதையில் பேருந்தை வழிமறித்து பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை அவதூறாக பேசி அடித்துள்ளனர். இதில் சிதம்பரத்தை சேர்ந்த ஓட்டுநர் கண்ணன், நடத்துனர் பாலமுருகன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து விவரம் அறிந்த சிதம்பரம் உதவி காவல் கண்காணிப்பாளர் ரகுபதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஓட்டுநர் மற்றும் நடத்துனரின் விசாரணை மேற்கொண்டு தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். உட்காருங்க மேடம், நீங்க உட்காருங்க. சும்மா எந்த இடத்துல ஏறலீங்க? வண்டியில டூவீலர்ல ரோட்ல போதையில இது பண்ணிட்டு வரான். சைடு வாங்கிட்டு போறான். ஜல்லிக்கட்டு போட்டியை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் காளைகளுக்கு உரிமையாளர்கள் தீவிர பயிற்சிகளை அளித்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் அவனியாபுரம், பாலமேடு மற்றும் அலங்காநல்லூரில் பொங்கல் பண்டிகையன்று ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கு தாங்கள் காளைகளை பங்கேற்க செய்யும் வகையில் அதன் உரிமையாளர்கள் தீவிர பயிற்சிகளை அளித்து வருகின்றனர். அதன்படி சத்தான உணவு, நடைப்பயிற்சி, நீச்சல் பயிற்சி மற்றும் தரிசு நிலங்களில் தற்காலிகமாக வாடிவாசல் அமைத்து காளைகளுக்கு பயிற்சி அளிக்கின்றனர். அதேபோல் மாடுபிடி வீரர்களும் வாடிவாசல் வழியே சீறி வரும் காளைகளை அடக்கி பிடித்து பயிற்சி எடுத்து வருகின்றனர். எங்க மாநிலத்தளவுக்கு எல்லாவுடைய நல்ல ஃபேமஸான வாடிகளுக்கெல்லாம் கலந்துக்கிறோம். அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம், கோயம்புத்தூர், திருப்பூர், தருமபுரி, சக்குடி, இது கரடிக்கல், இதுகளை எல்லா வேடிக்கையிலுமே கண்டிப்பாக டாக்டர் மாடு இருக்கும். நான் கலந்துக்கிறோம். நல்ல ப்ரைஸுகள்லாம் வாங்கிட்டு வரோம். அது வாங்கிட்டு வர்றதை சொன்னீங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்கும். எப்படின்னா நம்ம பையன் ஒலிம்பிக்கில் போய் கலந்துக்கிட்டு பரிசு வாங்கிட்டு வர்ற பெருமை எனக்கு நல்லா இருக்கும். ரெண்டாவது தமிழர்களுடைய பாரம்பரியத்தை காப்பாற்ற எனக்கு பெருமையா இருக்குன்றத நான் சொல்லிக்கிறேன். வெண்மணி தியாகிகளின் நினைவிடத்தில் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். நாகை மாவட்டம் கீழ்வேலூர் அருகே வெண்மணி தியாகிகளின் 54ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் வெண்மணியில் உயிர்நீத்த தியாகிகளின் நினைவிடத்திற்கு பேரணியாக சென்றனர். பின்னர் தியாகிகளின் நினைவிடத்தில் மலர் தூவி புகழஞ்சு செலுத்தினர். நினைவிடம் எதிரே உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தொழிற்சங்க கொடியினை மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் ஏற்றி வைத்து தியாகிகளின் நினைவிடத்தில் மலர் மாலை அணிவித்து செலுத்தினார்.
பின்னர் நிகழ்ச்சியில் ஆறாம் வகுப்பு மாணவர் அடலேறு மேடையில் ஏறி பாடிய போது குடியிருந்த மக்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் ராமகிருஷ்ணன், சிபிஐ தேசிய குழு உறுப்பினர் பழனிசாமி, சிஐடியு மாநில செயலாளர் சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். காட்டுமன்னார் கோவிலில் உள்ள திருச்சபை தூய சிலுவை ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் திருவிழாவை ஒட்டி சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபை தூய சிலுவை ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் திருவிழாவை ஒட்டி சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சபை சங்க தலைவர் மறைதிரு வின்சன் கிறிஸ்த் பிறப்பின் வழிபாடு நடத்தி இறை செய்தி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சபை சங்க செயலாளர் இப்ராஹிம் பால், சபை சங்க பொருளாளர் ஸ்டீபன் தன்ராஜ், சபை சங்க உறுப்பினர்கள் மார்டின் செல்வராஜ், ஜெயக்குமாரி பால்சன், ஆல்பர்ட் என்பராஜ் மற்றும் சபையினர் உள்ளிட்ட பலர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தீபத் திருவிழா நிறைவடைந்ததையொட்டி அண்ணாமலையார் தீபமலையின் மீது உள்ள அண்ணாமலையார் பாதத்தில் பிரயாசித்த பரிகார பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபத் திருவிழா கடந்த நவம்பர் 27 கொடியேற்றத்துடன் தொடங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கார்த்திகை தீப திருவிழாவின் போது மலையின் மீது பக்தர்கள் சென்று வந்தாலும் அவர்களின் காலடி தடத்தினால் எழுந்த தோஷங்களை நிவர்த்தி செய்யும் வகையில் அண்ணாமலையார் மலையின் மீது உள்ள அண்ணாமலையார் பாதத்திற்கு சிறப்பு பரிகார பூஜைகள் நடைபெற்றது. அண்ணாமலையார் கோவிலில் உள்ள கருவறையில் புனித நீருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு கோவில் ஊழியர்களால் மலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தீபமலையின் மீது உள்ள அண்ணாமலையார் பாதத்திற்கு மஞ்சள், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திராவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் திருக்கோவிலில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட புனித நீர் அண்ணாமலையார் பாதத்தில் ஊற்றி சிறப்பு அபிஷேகமும் மற்றும் தீப ஆராதனைகள் நடைபெற்று பிராயசித்த பரிகார நிவர்த்தி தோஷ பூஜைகள் நடைபெற்றது. அரியலூரில் உள்ள ஏலாக்குறிச்சி அடைக்கல அன்னை திருத்தலத்தில் இயேசு பிறப்பு விழா கொண்டாடப்பட்டது. அரியலூர் மற்றும் திருமானூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஏலாக்குறிச்சி கிராமத்தில் உள்ள தமிழ்நாடு சுற்றுலா தலமான அடைக்கல மாதா திருத்தலத்தில் இயேசு பிறப்பு திருவிழா கொண்டாடப்பட்டது. ஆலயம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இயேசு பிறக்கும் மாட்டு கொட்டகை குடிலாக மக்களை கவரும் வண்ணம் அமைத்திருந்தனர். இந்த கிறிஸ்துமஸ் திருவிழாவில் சுள்ளக்குடி, விழுப்பணக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 10 மேற்பட்ட கிராமங்களில் இருந்து கிறிஸ்துவர்கள் இந்த ஆலயத்திற்கு வருகை புரிந்து இயேசு பிறப்பை கோலாகலமாக கொண்டாடினர். இரவு 12 அளவில் ஆலயத்தின் பங்கு தந்தை தங்கசாமி மற்றும் உதவி பங்கு தந்தை ஞான அருள்தாஸ் ஆகியோர் ஒன்றிணைந்து சிறப்பு திருப்பலி நடத்தி இயேசு பிறப்பை கொண்டாடி மக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டு ஆசி வழங்கினர். மதுரையில் ஸ்ரீ அனுகிரக அகில பாரத ஐயப்பன் சேவா சங்கம் சார்பில் நடைபெற்ற மாபெரும் அன்னதான விழாவில் 1000 மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மதுரை எல்லிஸ் நகர் பகுதியில் ஸ்ரீ அனுகிரக அகில பாரத ஐயப்பன் சேவா சங்கம் சார்பில் மாபெரும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. ஜெயபாஸ்கரன் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் குருசாமி பாலமுருகன் ஐயப்ப சுவாமிக்கு சிறப்பு வழிபாடு செய்து அன்னதான நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மூவேந்திரன், ஆண்டி, காளி, ராமமூர்த்தி, போஸ், கண்ணன் உள்ளிட்ட அகில பாரத ஐயப்ப சேவா சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு 1000 மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். ஆத்தூர் அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள அம்மம்பாளையம் தெற்கு காடு பகுதியை சேர்ந்தவர் ராஜா. இவர் தனது வீட்டில் இருந்து அம்மன் நகர் பகுதிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலை பகுதியை கடக்க முயன்ற போது பள்ளிப்பாளையத்தில் இருந்து சென்னை நோக்கி வந்த சுதர்சன் என்பவரது கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட ராஜா படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த போலீசார் ராஜாவின் உடலை கைப்பற்றி ஆத்தூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி குமலி சாலை விபத்தில் இருந்த ஐயப்ப பக்தரின் வீட்டுக்கு சென்று நிதியுதவி வழங்கினார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியை சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் 10 கொண்ட குழு சபரிமலைக்கு சென்று திரும்பும் போது குமலையில் அவர்கள் வந்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 8 ஐயப்ப பக்தர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர்.
மேலும் இரண்டு பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி திண்டுக்கல்லில் உள்ள உயிரிழந்த ஐயப்ப பக்தர் சிவக்குமாரின் வீட்டுக்கு சென்று அவரது குடும்பத்தினரிடம் 2 லட்சம் ரூபாயை வழங்கினார். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே மான்கறி விற்பனை செய்த நபரை வனத்துறையினர் கைது செய்தனர். எடப்பாடி ஜலகண்டாபுரம் பிரதான சாலையில் உள்ள ஆவணையூர் புறவழிச்சாலை சந்திப்பில் 2 பேர் மான்கறி விற்பனை செய்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அங்கு சென்ற போலீசார் சந்தேகிக்கும்படி காருடன் நின்றிருந்த 2 பேரை பிடித்து விசாரணை செய்ய முயற்சித்தனர். அப்போது ஒருவர் தப்பியோடிய நிலையில் மற்றொரு நபரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அதில் அந்த நபர் கடலூர் மாவட்டம் சிறுப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த தானுவேல் என்பதாகும். அவர் அதே பகுதியை சேர்ந்து தனது நண்பர் பழனி என்பவருடன் சேர்ந்து நயினார்பாளையம் வனப்பகுதியில் வேட்டையாடிய 2 மான்களை 400 ரூபாய்க்கு விற்பனை செய்ததும் தெரியவந்தது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் வந்த வனத்துறையினர் தானுவேலை கைது செய்து அவர் பயன்படுத்திய சொகுசு காரை பறிமுதல் செய்ததுடன் அவரிடம் இருந்து மான்கறியை மீட்டு பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தப்பியோடிய நபரை போலீசார் தேடி வருகின்றனர். சேலத்தில் நடைபெற்ற இறகு பந்து போட்டியில் காவலர்கள் பொதுமக்கள் பங்கேற்று தங்களின் திறமையை வெளிப்படுத்தினர். சேலம் மாநகர காவல்துறை சார்பில் காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் இறகு பந்து போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் 42 அணிகளை சேர்ந்த 84 வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடினர். 4 பிரிவுகளாக நடத்தப்பட்ட இந்த இறகு பந்து போட்டியில் மாநகர காவல்துறை ஆணையர் லாவண்யா முதலிடம் பிடித்தார். இதனைத் தொடர்ந்து இறகு பந்து போட்டியில் முதல் 2 இடங்களை பிடித்த வீரர் வீராங்கனைகளுக்கு சேலம் மாநகர காவல் ஆணையர் நஜ்முல் ஹோத்தா பரிசுகளை வழங்கினார். இந்த விளையாட்டுப் போட்டியில் காவல்துறை உயர் அதிகாரிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். திமுக மற்றும் இதர கட்சிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்டோர் பாஜகவில் இணைந்தனர். சென்னை திருவொற்றியூரில் பாஜக மாநில மீனவர் பிரிவு தலைவர் முனுசாமி முன்னிலையில் திமுக மற்றும் இதர கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் பாஜகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திமுக மீனவர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் மூர்த்தி தலைமையில் அக்கட்சியைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் இதர கட்சியைச் சேர்ந்தவர்கள் தங்களை பாஜகவில் இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர் சாந்தகுமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கட்சியில் உறுப்பினர்கள் இணைந்ததை அடுத்து தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்து ஆரவாரம் செய்தனர். நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி மலர்ந்தால் நிச்சயமாக இந்த போதை கலாச்சாரம் அடியோடு ஒழிக்கப்படும். இளைஞர்கள் வந்து தேசிய நீர்வட்டத்தில் கலக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் எண்ணம். இந்தியா ஒரு வலிமைமிக்க ஒரு வல்லரசாடால அமைய வேண்டும் என்றால் பாரத பெருமை தலைமை வேண்டும். அதே போல தமிழ்நாட்டில் இந்தியாவில் உள்ள 21 மாநிலங்களில் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். எங்கள் மாநில அண்ணாமலை தலைவர் அவர் மீது கூட 650 கோடி ரூபாய் திமுக மாநில அரசு வழங்கப்படுது. அவர் எதை பத்தியும் கவலைப்படாமல் துணிச்சலாக ஒரு ஊழலற்ற நேர்மா நிர்வாகத்தை கொண்டு வர அயராது பாடுபட்டுக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் தான் இளைஞர்கள் அணியனாக சேர்ந்து கொண்டார் தெரிவித்து. சென்னை எண்ணூரில் கடல் அலையில் சிக்கி மாயமான வடமாநில தொழிலாளர்களை தீயணைப்புத்துறையினர் தேடி வருகின்றனர். எண்ணூர் ஆண்டாள்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் ஒப்பந்த ஊழியர்களாக பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் இங்கு பணிபுரியும் 23 பேர் விடுமுறை தினமான நேற்று பொழுதை கழிப்பதற்காக அப்பகுதியில் உள்ள கடலுக்கு சென்றுள்ளனர். அப்போது கடலில் குளித்துக் கொண்டிருந்த 8 பேரில் 4 பேர் மட்டும் ராட்சத அலையில் சிக்கி மாயமாகினர். இதுகுறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தீயணைப்பு துறையினர் உதவியுடன் கடலில் மாயமான முஸ்தகின், இப்ராஹிம், வஷீம், புர்சான் ஆகியோரை தேடி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் பகுதியில் எல்ஐசி ஏஜென்ட் வீட்டில் பணம் மற்றும் தங்க நகையை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்கள் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாவூர் சத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர் நேசமணி, எல்ஐசி ஏஜென்டாக இவர் தனது குடும்பத்தினருடன் குருசாமிபுரம் பகுதியில் உள்ள
தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் பங்கேற்பதற்காக சென்றுள்ளார். பின்னர் வீடு திரும்பும் போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து உள்ளே சென்று பார்த்துள்ளார். அப்போது பீராவில் இருந்த 85 சவரம் நகை மற்றும் 1.5 லட்சம் ரூபாய் காணாமல் போனது தெரியவந்தது. இதுகுறித்து அவர் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பல்லாவரத்தில் ஐயப்ப பக்தர்கள் குழுவின் 24ஆம் ஆண்டு விளக்கு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. செங்கல்பட் மாவட்டம் பல்லாவரம் பகுதியில் உள்ள ஐயப்ப பக்தர்கள் குழு சார்பில் ஆண்டுதோறும் விளக்கு பூஜை நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டும் அக்குழுவின் சார்பில் விளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் அதிகாலை கணபதி ஓபம் செய்யப்பட்டதை அடுத்து பால் குடம் எடுத்தல், பாலபிஷேகம், சுவாமி வீதி உலா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து 3500 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பின்னர் 1500 பேர் பஞ்சவாத்தியங்களுடன் விளக்கு ஊர்வலம் வந்து விளக்கு பூஜை நடைபெற்றது. இதையடுத்து ஐயப்ப பக்தர்கள் குழு குருசாமி, முருகன், மேஸ்திரி மற்றும் சரவணன் குருசாமி தலைமையில் ஐயப்ப பக்தி பாடல்கள் பாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் பகல் 10 உற்சவத்தின் 3வது நாள் பெருமாள் ரத்தின கிரீடம் சேவையில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் பகல் 10 உற்சவத்தின் 3ஆம் நாள் சன்னிதியில் இருந்து கேடயத்தில் நின்று திருக்கோலத்தில் எழுந்தருளிய பெருமாளுக்கு ரத்தின கிரீடம் அணிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ராஜகோபால சுவாமி எதிரே ஒவ்வொரு ஆழ்வாராக எழுந்து அருளினார். அதன்படி நம்மாழ்வார், பூர்த்தாழ்வார், பேயாழ்வார், சேனை முதல்வர் என 12 ஆழ்வார்கள் எழுந்தருளினர். பின்னர் 13வதாக ஹனுமான் அவருக்கே உரித்தான வேகத்துடன் எழுந்தருளினார். மழையின் காரணமாக கோவில் பிரகாரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆழ்வார் பெருமக்களுக்கு ராஜகோபால் பெருமாள் சார்பில் தீட்சிதர்கள் மாலை அணிவித்து சடாரி மரியாதை செய்தனர். நியூ தில்லை நகர் பகுதியில் ஐயப்ப சுவாமிக்கு புஷ்பாஞ்சலி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. பந்தல குமரன் ஸ்ரீ ஐயப்ப சேவா டிரஸ்ட் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் வடவள்ளி நியூ தில்லை நகர் பகுதியில் ஐயப்ப சுவாமிக்கு புஷ்பாஞ்சலி நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு புஷ்பாஞ்சலி விழாவை ஒட்டி கணபதி ஹோமம், ஸ்ரீ லக்ஷ்மி குபேர ஹோமம், சுதர்சனம் மற்றும் நவகிரக ஹோமங்களுடன் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து குமாரி காமியா ஸ்ரீ தலைமையிலான குழுவினர் நாமசங்க தீர்த்தனம் பாடி அசத்தினர். பின்னர் ராஷ்டிரிய சனாதா சேவ சங்கத்தின் நிறுவன தலைவர் ராமநாதன் வாத்தியார் தலைமையில் தாமரை, ரோஜா, மல்லி என 18 வகை மலர்களை கொண்டு ஐயப்பனுக்கு புஷ்பாஞ்சலி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பந்தலகுமாரன் ஸ்ரீ ஐயப்ப சேவா டிரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். அவருடைய பரிபூர்ண ஒத்துழைப்பும் ராமநாதன் மற்றும் அவரது குழுவினர் திரு மணிஸ்ரீ அவர்கள் மற்றும் சத்யா வாத்தியார்கள் அனைவரும் அவர்களுக்கு கூட இருந்து உறுதுணையாக இருந்து வேத விற்பனர்கள், நாமசங்கீர்த்தன் மூவருக்கு பக்த பாவதோத்தமர்கள் இவரெல்லாம் வந்திருந்தார்கள். இத்தனைக்கும் மூலகாரணமாக இருப்பது பக்தர்களுடைய உறுதுணை தான். பக்தர்களுடைய சிறப்பான ஒத்துழைப்பினாலும் நன்கொடையினாலும் மிக சிறப்பாக நடந்து கொண்டுள்ளது. இந்த உற்சவம் மேலும் மேலும் நடப்பதற்கு இறைவனுடைய அனுகிரகம், எல்லாருடைய அன்பான ஆதரவும் வேண்டி வணங்குகிறோம். சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. தமிழ்நாட்டில் அடுத்த 3 மணி நேரத்தில் 22 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தேனி, தென்காசி, விருதுநகர், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவு முதல் அதிகாலை வரை விட்டுவிட்டு லேசானது முதல் மிதமான மழை பெய்தது. மேலும் தமிழ்நாட்டில் அடுத்த 3 மணி நேரத்தில் 22 மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் துளிகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.